ஓம் சாந்தி. வாழ்வே வரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இன்று நான் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். வரையறுப்பது எது என்பதை பற்றி சற்று பார்க்கலாமா? நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஆக பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு தான் நம்மளுடைய வாழ்வே வாழ்வதற்கு சரியான வழி என்று பல முறை நாம் தவறாக கருதுகின்றோம். உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் தான் நம்மளை சரியாக சேவை செய்வதற்கு அல்லது நம்மை நாம் வளர்த்து கொள்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு விதை புதைக்கப்படும் பொழுது என்னை இப்படி மண்ணிற்கீழ் புதைக்கின்றார்களே, என்னை இருட்டில் இருட்டடைப்பு செய்கின்றார்களே, என் மீது இவ்வளவு சுமையை சுமத்துகின்றார்களே என்றெல்லாம் நினைப்பதல்ல. அதற்கு பதிலாக அது என்ன நினைக்கின்றது என்றால், என்னுடைய தன்மை முளைப்பது, ஆக எப்படி ஆயினும் நான் முளைத்தே தீருவேன் என்று அது முளைக்க ஆரம்பிக்கின்றது. அதன் பயனாக அது சூரியனை பார்க்குகின்ற வாய்ப்பையும் பெறுகின்றது, வெளியே வருகின்றது. ஆக அந்த முதல் முறையான பிரச்சனை கூட அதற்கு ஒரு வழியைத்தான் வகுக்கின்றது. இதற்கு எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. ஒரு உழவன் இறைவனிடம் தவம் இருந்தான். அவனுடைய தவத்தை மெச்சி இறைவன் அவன் முன்னால் வந்தார். அப்பொழுது அவன் கேட்டான், நான் எப்படி விரும்புகின்றேனோ அப்படியெல்லாம் இந்த சூழ்நிலை அமைய வேண்டும், அதற்கு எனக்கு அருள் கொடுங்கள் என்று கூறினான். இறைவனும் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். முதலில் இவன் நினைத்தான், நம்மளுடைய சரியான நேரத்தில் மழை வர வேண்டும் என்று. மழை வந்தது. அதன் பிறகு சரியான நேரத்தில் அதனுடைய விளைச்சலுக்காக எந்த விதமான தீங்கும் இழைக்கக்கூடாது, காற்று அடிக்கக்கூடாது என்று நினைத்தான். காற்றும் அடிக்கவில்லை. அவன் விதைத்த விதைகளெல்லாம் நன்றாக முளைத்தன, வேகமாக முளைத்தன, மிகவும் பசுமையாக இருந்தது, கதிர் பிடித்தது. இவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். பிறகு அறுவடைக்கு முன்னதாக அவன் அந்த பதரை எடுத்து பார்க்கும்போது கதிர்களை எல்லாமே பதர்களாக இருந்தன. அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. பார்ப்பதற்கு இவ்வளவு கொழு கொழு என்று வளர்ந்தன, ஆனால் இவைகள் எந்த ஒரு பலனையும் கொடுக்கவில்லையே, இப்படி பதராக ஆகிவிட்டது என்று இறைவனிடம் ஓடினான். மறுபடியும் அவரிடம் தொடர்பு கொண்டு அவரிடம் கேட்டான், ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று. அப்பொழுது இறைவன் அதற்கு கூறினார், நீ விதை விதைக்கும் போது அதற்கு சகல விதமான வசதிகளையும் கொடுத்து விட்டாய், ஆகவே அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளாதனால் அதனுடைய பலத்தை அது இழந்துவிட்ட காரணத்தினால் கதிர்க்கு பதிலாக வெறும் பதராக ஆகிவிட்டது என்று கூறினார். ஆகவே நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருக்கும் கூட, ஒவ்வொரு நிலையிலும் கூட இந்த பிரச்சனைகள் அத்தியாவசியமாகவே இருக்கின்றன. உதாரணமாக, கூட்டிலிருந்து அதாவது ஓட்டிலிருந்து வெளிவருகின்ற புழுவானது, அந்த பூச்சியானது அதனுடைய இறகுகளில் அந்த சக்திகளை பெறுவதற்காக அது சிரமப்படத்தான் வேண்டியிருக்கின்றது. ஏன், மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். 10 மாதம் நம் தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்றோம், அவ்வளவு வசதியாகவா இருக்கின்றோம்? எத்தனை இடர்பாடுகளுக்கு இடையில் எத்தனை கஷ்டங்களை நாம் அங்கு அனுபவிக்கின்றோம், அவையெல்லாம் தேவையாகத்தான் இருக்கின்றன. ஆகவே நமது கருத்து தவறுதலாக இருக்கக்கூடாது. பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நாம் நினைப்பதே ஒரு தவறாகும். அதே போல வரையறுப்பது எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய அறிவிற்கும் கிரேட்ஸ் நாம் வாங்குவதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாலியாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு வகுப்பில் முதல் 2 பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, கவனமாக படிப்பாங்க, நிறையா மார்க் எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி நல்ல நல்ல பதவிகள் எல்லாம் வருவாங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கவனமாக படிக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் ஆவாங்க, பெரிய கோடீஸ்வரர்களாக கூட இருப்பாங்க. அந்த கடைசி பெஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கடைசியில் உட்காடுறவங்க,
அவங்கெல்லாம் ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க, அவ்வளோ படிப்பில் கவனம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் என்ன ஆவாங்க தெரியுமா, பொலிட்டீஷியன் ஆவாங்க. பொலிட்டீஷியன் ஆகி மினிஸ்டர் ஆகிட்டு அவங்களே கீழே இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வந்தாங்க பார்த்தீங்களா, கலெக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாம் அவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்வாங்க. இது ஒரு தமாசுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் இதில் உண்மை இருக்கின்றது பாருங்கள். ஆக நாம் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, நாம் கிரேடை வச்சு தான் இவங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மக பண்ணி கூட மார்க் எடுத்துடுறாங்க. சில பள்ளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூக்கு ப்ளஸ் ஒன்னுலேயே ப்ளஸ் டூ பாடத்தையும் சொல்லி கொடுத்து ரெண்டாவது வருஷமும் அதை ஃபுல்லாக படிக்க வச்சு மக்கப் பண்ண வச்சு அதை அப்படியே வாமிட் பண்ண வச்சு நிறையா மார்க் எடுத்து ஸ்கோரை காட்டிட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் அதை தடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் கூட அது எப்படின்னா அன்எத்திக்கலாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அவங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிரேட்ஸ் வந்து நம்மளுடைய அறிவாற்றலை வளர்க்காது. அதே மாதிரி நிறைய தடவை பாருங்கள், வேலைக்கு போகும்போது முதல்ல அவங்க ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை கேட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. எத்தனை வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னவா நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே உதவாது, நமக்கு எக்ஸ்பர்டைஸும் வேண்டியிருக்கு. இந்த எக்ஸ்பர்டைஸ் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, எப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்னென்னா, வி ஹாவ் டு லேர்ன் நியூ திங்ஸ், புதுமையை நாம் கற்றுக்கணும். பழைய அனுபவ அறிவு நமக்கு யூஸ் ஆகவே ஆகாது. என்ன பாருங்கள், ஒரு காலத்தில் ஹார்ட் ஒர்க் ரொம்ப அவசியம் வேணும் வாழ்க்கையில் வெற்றி பெறுக்குன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஒர்க் ஆகாது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஆக ஒர்க்கிலே பாருங்கள் சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் பிளேஸ் வெரி மேஜர் ரோல். நம்மளுடைய மனப்பாங்கு கண்ணோட்டம் நம்மளுடைய செயலை நிர்ணயிக்கின்றது. அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் நினைப்பாங்க வாழ்க்கையில் தோல்வியே அடையக்கூடாது, எப்போதுமே வெற்றியை அடைய வேண்டும். அப்படி கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா நாம் தோல்வியிலேருந்து கற்றுக்கொள்கின்றோம். அந்த கற்றுக்கொள்கிறதுனுடைய பயனாக மறுமுறை நாம் முயற்சி பண்ணும்போது தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எது உதவாது என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கூட யோசிப்பேன், ஃபெயிலான பிறகு இது வெற்றிக்கு ஒரு படின்னு எப்படி நான் நினைக்கிறது? ஏன்னா ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயிலானேங்கிற உணர்வே எனக்கு ஒரு தாழ்மை உணர்வை கொடுக்கின்றது, ஒரு தன்னம்பிக்கையை இழக்க செய்கின்றது, உற்சாகத்தை ஆர்வத்தை குறைக்க செய்கின்றது. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் தோல்வி எல்லாம் வெற்றிக்கு படிகள் என்று, கேட்கலாமே தவிர என்னுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா நான் ஃபெயில் ஆக விரும்பவே இல்லை. ஏன்னா என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செய்கிறேன், நான் எதிர்பார்க்கின்றேன். ஒருவேளை நான் எதிர்பார்க்கறது அதிகமாக கூட இருக்கலாம், ஆனாலும் கூட எப்படி நான் தோல்வியை ஏற்றுக்கொள்வது? அதுக்கு நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வேர்டில் சொல்கிறாங்க. ஃபெயில் அப்படின்னா என்ன மாணவர்களுக்கு சொல்லும்போது, FAIL, அதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங், நாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு முதல் படியாக அது இருக்கின்றது என்று நினையுங்கள். யூ ஆர் நாட் ஃபெயில்டு, நீங்கள் தோல்வியை அடையவில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்டம்ப்டு இன் லேர்னிங், கற்றுக்கொள்வதற்கான ஒரு அட்டம்ப்ட்டுன்னு சொல்கிறார். ஆக பாருங்கள் நம்ம மனதை எவ்வளோ அழகாக பண்படுத்துறதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். ஆக நாம் வாழ்க்கையில் நம்மளை எது வரையறைப்படுத்துகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், எதெல்லாம் வரையறைப்படுத்தவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தலைப்பு பார்த்திங்கன்னா வரையறைப்படுத்துவது எது என்று கூறினோம். ஆனால் நான் சொல்வது எல்லாம் பார்த்திங்கன்னா வரை அறுக்காதது எது எது என்று தான் நாம் கூறுகின்றோம். ஏன்னா நம்மளுடைய தவறான நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. பல நேரம் நாம் நினைக்கிறோம் இவங்களால் என்னுடைய முன்னேற்றம் தடுக்கப்பட்டது, இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால என்னுடைய முன்னேற்றம் தடைபட்டது அப்படின்லாம். அதெல்லாம் உண்மையே கிடையாது. நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நாம் தான் முழு காரணமாக இருக்கின்றோம். சொல்லப்போனால் ஒரு 80% நாம் தான் அதுக்கு காரணமாக இருப்போம். ஒரு 20% நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சூழ்நிலை அல்லது வாய்ப்பு கிடைக்காம இல்லை என்னுடைய திறமையை
என்னுடைய ஆற்றலை நான் வெளிப்படுத்த எனக்கு முடியாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் 80% பார்த்திங்கன்னா செல்ஃப் இஸ் த மேஜர் காஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிசபிலிட்டிஸுக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. பேரா ஒலிம்பிக் கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊனமுற்றவர்கள் செய்கிற சாகசங்களை கூட கால்கள் இல்லை நம்மள செய்ய முடியாது. அது கூட பரவாயில்ல, சில ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஊனமற்றவர்கள் நன்றாக எல்லா அவயங்களும் உள்ளவர்களோட கலந்து ஃபஸ்ட் ப்ரைஸே அடைகிறாங்க. அது கூட பாசிபிளாக இருக்குது. ஏன்னா இம்பாசிபிளாக பாசிபிளாக நாம் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுடைய மனதினுடைய பலகீனம் என்ன தெரியுமா? என்னால் முடியாதுன்னா யாராலையுமே முடியாதுன்னு நினைக்கிறோம், இல்லை இன்னொருத்தவங்களால் முடியாதுன்னா என்னாலையும் முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இன்னொருத்தவங்களால் முடியாதுன்னா என்னாலையும் முடியாதுன்னா எப்படி சாதனையாளர்கள் சாதனையை படைக்கிறாங்க? நீங்கள் ஸ்போர்ட்ஸை கூட எடுத்துங்க, ஒலிம்பிக்கில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்குள்ள செல்ஃப் டாக் இருக்குது, செல்ஃப் பிலீஃப் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இதெல்லாமே செல்ஃபுக்குள்ளே இருந்தால் தான் அவங்களால அதை அடைய முடிகின்றது. ஆக நம்மளை வரையறுப்பது எதுனா நம்மளுடைய மனம்தான். இந்த மனதனுடைய ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? இது எல்லைக்கு உட்பட்டு தான் இயங்கும், அதுலேருந்து அது எல்லைக்கு அப்பாற்பட்டு போகவே முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த எல்லையே நாம் பெருசுப்படுத்திடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நாம் என்ன விரும்புகிறோமோ அதை நம்மளால் அடைய முடியும். அதனால்தான் கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, விடாமுயற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். வெறுமனே நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் அதை அடைய முடியாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும், அதுவும் விடாமுயற்சியாக பண்ணணும். ஆனால் நம்மளை விடாமுயற்சி செய்ய விடாமல் தடுப்பது எது தெரியுமா? அந்த முனைப்பு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கிறது தான். அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்மளை எது வரையறுக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் நாம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். என்னென்னா, கடந்த காலத்தில் எனக்கு எல்லாமே தோல்வியை தான் அமைஞ்சு போச்சு, எனக்கு வெற்றிக்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை, எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சரிவுகளும் சர்க்கல்களும் இருந்ததுன்னு நினைக்கிறோம். இப்போ சருக்கல்கள் எல்லாமே சரிவு கிடையாது. நம்ம சறுக்கிட்டோங்கிறதுக்காக நாம் மறுபடியும் முயற்சி பண்ணாமல் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் மனசு என்ன நினைக்குதுன்னா, எத்தனை தடவை தானே முயற்சி பண்ணுறது, எப்போ நான் முயற்சி பண்ணாலும் தோல்வி அடைகிறேன் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை கொள்கிறது. இந்த அவநம்பிக்கையின் காரணமாக தொடர் முயற்சியை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேனி எத்தனை மலர்களில் போய் உட்காரணும் தெரியுமா? எத்தனை 100 கிலோமீட்டர் அது பயணம் பண்ணும் தெரியுமா? அந்த தேனை சேகரிப்பதற்காக அந்த தேனை எல்லாம் சேர்த்த பிறகு அதுக்கு தெரியும் இதை மனிதன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான்னு, அதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிடுதேன் இல்லையே, அது தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டு தானே இருக்கின்றது. அதே மாதிரி நாம் ஏன் நம்மளுடைய முயற்சியை கைவிட வேண்டும்? கடந்த காலம் என்பது என்னுடைய நிகழ்காலத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எதிர்காலத்திற்கு கடந்த காலம் எது? நிகழ்காலம் தானே. அப்போ எதிர்காலம் நான் விரும்புகிற மாதிரி அமைய வேண்டுமென்றால், நான் என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால், நான் என்ன பண்ணி ஆகணும்? நிகழ்காலத்தில் கரெக்டாக திங்க் பண்ணி ஆகணும், பிளான் பண்ணி ஆகணும், ஒர்க் பண்ணி ஆகணும், அதற்கான விடாமுயற்சி நாம் செய்தாகணும், அவ்வளோதான். என்ன கிடைக்கும் கிடைக்காது ஃப்யூச்சரில் அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஃப்யூச்சர் என்பது என்ன? மதில் மேலே ஒரு பூனை மாதிரி, எங்கே சாயும் தெரியாது. ஆனால் நாம் நம்மளுடைய லாங் டேர்ம் கோலை ஷார்ட் டேர்ம் கோலாக பிரித்து ப்ரெசண்ட்டில் ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோலையும் நாம் அச்சீவ் பண்ணோன்னா டெஃபினட்டாக வி வில் ரீச் த லாங் டேர்ம் கோல். பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் நான் ஜாயின் பண்ணோடனே அவங்க முதல்ல என்னட்ட விளக்கம் கொடுத்தது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு படத்தை காட்டினாங்க, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை. நான் நினைத்த ஒரு தேவதை படத்தை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, இந்த ராஜயோக கல்வி, ராஜயோக வாழ்க்கை முறை, இந்த ராஜயோக தியானம் என்பது உங்களை மனிதனிலிருந்து இந்த தேவதா நிலையை அடைய வைப்பது என்று சொன்னாங்க. தேவதை என்றால் நாம் வணங்குறவங்க தானே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது.
அவங்கள போய் நாம் எப்படி நினைக்கிறது, இவங்களை நினைக்கணுமா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் எனக்குள்ளே வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்களை நீங்கள் நினைக்கக்கூடாது, இவங்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். அதற்கான கல்வி பாடத்திட்டம் இந்த ராஜயோக கல்வின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு டாக்டர் ஆகணுன்னா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறோம், ஒரு வக்கீல் ஆகணும்னா லா காலேஜில் படிக்கிறோம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்ஸ் காலேஜில் படிக்கிறோம். இப்போ இது என்ன காலேஜ், எந்த என்ன யூனிவர்சிட்டி? அவங்க சொன்னாங்க, மனிதனை தேவனாக்கும் யூனிவர்சிட்டி. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் நமக்கு என்ன பாடங்கள் அப்படின்னா, அந்த தெய்வீக குணங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வர்றது எப்படி, அதை நாம் எப்படி உள்ளிருந்து வெளிக்கொணர்வது என்பதை தான் சொன்னாங்க. அப்போ பாருங்கள், லாங் டேர்ம் கோல் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லை, அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணுங்கிறதுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா மனதினுடைய இயல்பு என்ன தெரியுமா, உண்மைக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசத்தை அதால் தெரிந்து கொள்ளவே முடியாது. பல ஆராய்ச்சியாளர்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே அதை செய்யலை, ஆனால் செஞ்சதை நினச்சாங்க, கற்பனை பண்ணாங்க. அவங்களுடைய பிரெயின் பார்த்திங்கன்னா, உண்மையாக செஞ்சவங்க செய்யும்போது என்ன ரேஸை ரிலீஸ் பண்ணதோ அதே ரேஸை பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. இது ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் இது. ஆக இந்த இமேஜினேஷன், அதை நம்ம கரெக்டான வேர்டில் சொல்லணும்னா விஷுவலைசேஷன், நம்ம மனதிற்கு நாம் கொடுத்தோன்னா பிரெயின் என்ன பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆக எனிதிங் இஸ் பாசிபிள். முடியாதுன்னு ஒன்று இல்லை, உங்களால் நேரடியாக செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், விஷுவலைஸ் பண்ணிட்டா போதும், அதை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். ஏன்னா மனம் ஒரு பெரிய ஆற்றல். இது என்ன பண்ணுது அப்படின்னா, சூழ்நிலையே உருவாக்குது. ரெண்டாவது, அதற்கான சாதகமான ஒரு சூழலை கொண்டு வருது நமக்கு முன்னாடி, பாதகமான விஷயங்கள்லேருந்து நம்மளை வெளிக்கொண்டர வைக்கின்றது. நிறைய பேருடைய வாழ்க்கையில், வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு தாட் இருந்ததே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கள, பிரஜாபிதா பிரம்மா தாதா லேக்ராஜா இருந்தார். அப்போ இறைவன் அவருடைய உடலில் பிரகாய பிரவேசம் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த உலக மாற்றத்துக்கு நிமித்தமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு செகண்டு தான், நான் அதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும் என்று ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, அவருடைய பிஸ்னஸ்லேருந்து அவர் வித்ட்ரா பண்ணிடுறாரு, ஃபேமிலியிலேருந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. அந்த தாய்மார்கள் பெண்களை ஒரு குழுவாக அமைச்சு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி தன்னுடைய சொத்து அத்தனையும் கொடுக்குறாரு. அவங்களுக்கு 14 ஆண்டுகள் அந்த கடுமையான ஒரு தவ பயிற்சியை கொடுக்குறார். தங்களை அவங்க பியூராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உலக மாற்றத்திற்காக வெளியே அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவர் உலகத்தில் ஒரு பக்கம், உலகமே அவருக்கு எதிராக இன்னொரு பக்கம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது, நியூவாக இருக்குது. எந்த ஒரு வேத சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யார் தான் ஏற்றுக்குவாங்க? இத்தனை ஜென்மத்தில் யாருமே சொல்லாதது, எந்த வேத சாஸ்திரத்துலையும் சொல்லாது, நீங்கள் இப்போ புதுசாக சொல்கிறீங்களே, ஹவ் யூ கேன் டேக் இட்? ஆனால் காலத்திற்கு ஏற்ப அது சொல்லப்பட்ட விஷயம் என்பதை இப்போ எல்லாருமே உணர்றாங்க. பாருங்கள், ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்தது, இன்றைக்கி 147 நாளில் 9,000 கிளை நிலையங்கள் மூலமாக 40,000 சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கை சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த ராஜயோக கல்வியை இலவசமாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இது எதை காட்டுகின்றது? உலக மாற்றம் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் கொஞ்ச தூரத்தில் தான் இருக்குது. அதனால் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப். ஏன்னா பாருங்கள், கல்வியில் கூட நாம் ஸ்டேட்டஸ் அடையணும்னா, டிகிரியை வாங்கணும்னா, அதற்கான காலமும் தேவையாக இருக்குது, முயற்சியும் தேவையாக இருக்குது, அதற்கான பரீட்சை தேர்வுகளும் அவசியமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் கூட, இப்போ நடக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதன் சொரூபமாக ஆகி நம்ம எந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த விடாமுயற்சி என்பது ஈஸியாகிடுது. நாம் நினைக்கிற மாதிரி எதையுமே ஈஸியாக பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே ஈஸியும் கிடையாது, எதுவுமே கஷ்டமும் கிடையாது. ஏன்,
ஏன்னா எந்த ஒன்றை நாம் புதிதாக செய்ய ஆரம்பிக்கும் போதும் அது கஷ்டமாக தான் தெரியும், யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் அதையே திரும்ப திரும்ப செய்யும்போது என்ன ஆகிடும், ரொம்ப ஈஸியாகிடும். அப்படி தானே ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லாம் வந்திருக்கு, கஷ்டமானதெல்லாம் ஈஸி ஆகிடுது. உதாரணத்துக்கு பிறந்தவுடனே நம்ம நடந்து இல்லையே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்தோடனே நடந்துட்டோமா, எத்தனை தடவை கீழே விழுந்தோம், எத்தனை தடவை ஏந்திரிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, ஏன்னா நம்ம நடந்து பழகிட்டோம். அதே மாதிரி தான் மனதை கூட நம்ம பழக்கப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த மனதை நாம் பல ஜென்மங்களாக அலைபாய விட்டுட்டோம். உதாரணம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, மாற்றம் கூட எங்கே ஆரம்பிச்சதுன்னு உங்களால் சொல்ல முடியாது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா விருப்பங்கள் எப்போ வைக்கிறோமோ அப்போ தான் ஏமாற்றங்கள் அங்கே ஆரம்பமாகிறது. ஆக ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டுமென்றால் விருப்பமற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். அது எப்போ பாசிபிள்னா, இதில் சொல்கிறாரு, பலனை எதிர்பார்க்காம செயல்களை செய்யுங்கள், சிந்தித்து செயலாட்டுங்கள். நாம் எப்போ சிந்தித்து செயலாட்டுகின்றோமோ அப்போ அதனுடைய விளைவுகளை நாம் நினச்சி செயல் செய்யும்போது எந்த தவறும் நிகழ்வதில்லை, எந்த பாபமும் விளைவதில்லை, நாம் வசதியாக இருக்கின்றோம், யார் ஒருவருக்கும் நாம் துக்கம் கொடுக்காதவர்களாகவும் இருந்து விடுகின்றோம். ஏனென்றால் நாம் விக்கர்மங்களிலிருந்து விலகிவிடுகின்றோம். ஆகவே உங்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, காலத்திற்கேற்ப நீங்கள் ஏன் உங்களை வரையறுத்து கொள்ளக்கூடாது? ஆக நம்மை வரையறுப்பது எது என்பதை பார்க்கும் பொழுது கடந்த கால நினைவுகள், அனுபவங்கள், அல்லது உலகிய அறிவு நாம் பெற்றது, அல்லது அனுபவ அறிவு, அல்லது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள், நாம் இதெல்லாம் பார்த்தோம். இப்படியாவது அதை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய எல்லைகளை நாம் பரந்ததாக விரிந்ததாக செய்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.